हेलो स्टूडेंट्स वेलकम टू डेज क्लास माय डियर 8th स्टैंडर्ड स्टूडेंट्स इतक मुन्नाडी ना रेंडु वीडियो पोस्ट पन्नद वीडियो पार्ट 1 ला वंदु एसिड पत्तिना डीटेल स्टडीज अंद वीडियो 2 ला वंदु बेसिक पत्तिना डीटेल स्टडीज अंड इप्पो इंडिकेटर द थर्ड वीडियो ला इंडिकेटर पत्ति डीटेला पाकलाम व्हाट इज मीन बाय इंडिकेटर इंडिकेटर इज योर सब्सटेंस It changes its colors on it acid and basic medium. ஒரு ஆசிடோடு இருக்கும்போதும் ஒரு பேசிக்காக இருக்கும் போதும் அதோடைய கலர் சேஞ்சஸ் ஆகும். It shows one color in acid medium and it show more colors in the basic mediums அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So, the indicator obtained naturally is said to be as your natural indicator. இயற்கையாக ஒரு இண்டிகேட்டர் நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை நம்ம நேச்சுரல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். The indicator is obtained by artificial method in laboratory. We set it as a synthetic indicator. My dear students, உங்கள் புக்கில் என்ன டாபிக் இருக்குது அப்படின்னா சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக இருக்குது. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிந்தட்டிக் இண்டிகேட்டர். வாட் இஸ் மீன் பை சிந்தட்டிக் இண்டிகேட்டர்? சிந்தட்டிக் இண்டிகேட்டர் இஸ் அப்டைன் பை ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ ஹியர் ஐ டேக் ஃபினாப்தலின் அண்ட் மெத்தில் ஆரஞ்ச் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் சிந்தட்டிக் இண்டிகேட்டர். ஸோ ஃபினாப்தலின் இஸ் காமன்லி ஒயிட் இன் கலர் இன் ஆசிட் மீடியம் அண்ட் இட்ஸ் சேஞ்ச் கலர் இன் டு பிங்க் இன் த பேசிக் மீடியம். அது பேசிக் மீடியமில் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ திஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபினால்தலின். அண்ட் தென் மெத்தில் ஆரஞ்ச். வென் த மெத்தில் ஆரஞ்ச் இஸ் டிசால்வ்ட் இன் த ஹாட் வாட்டர் அண்ட் தென் இட் ஃபில்ட்ரேட் தென் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ இண்டிகேட்டர். நம்ம என்ன பண்ணுவோம், மெத்தில் ஆரஞ்சை எடுத்துகிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ்டு பண்ணி டிசால்வ் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஃபில்ட்ரேட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெசிடியூ தனியாக இந்த சொல்யூஷன் தனியாக வரும் இல்லையா. ஸோ நம்ம அது தான் இண்டிகேட்டராக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். So, the indicator shows one color in acid medium and it shows more colors in basic medium. So, இங்கு நிறைய examples இருக்கு. One by one நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க. Indicator. Indicator is a substance that changes its colors in acidic அண்ட் பேசிக் மீடியம். அது அசிட்டிக் மீடியமாக இருந்தாலும் சரி பேசிக் மீடியமாக இருந்தாலும் சரி நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறச்ச அது கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணும். கலர்ஸ் வச்சு நம்ம அதை ஆசிடாக இல்லை பேசிக்காக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அண்ட் இண்டிகேட்டர் ஷோஸ் ஒன் கலர் இன் அசிட்டிக் மீடியம் அண்ட் மோர் கலர் இன் பேசிக் மீடியம். அசிட்டிக் மீடியமாக இருந்தால் அது ஒரே ஒரு கலர் சேஞ்சஸ் மட்டும்தான் காட்டும். ஆனால் பேசிக் மீடியமாக இருந்தால் மோர் தென் ஒன் கலர்ஸை வந்து அது காட்டும். Synthetic indicator. Indicator prepared from artificial substances is known as synthetic indicator. Example, phenolphthalein and methyl orange. Here, the chemical formula for phenolphthalein is C20H14O4. So, phenolphthalein is your colorless compound in acidic solution. இட்ஸ் டேர்ன்ஸ் பிங்க் இன் பேசிக் சொல்யூஷன். காமனாக ஃபினாப்தலின் பார்க்குறச்ச ஒயிட் கலர் சொல்யூஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். வென் இட் இஸ் ஆடட் வித் பேசிக் சொல்யூஷன் இட்ஸ் டேர்ன்ஸ் இன் டு பிங்க் கலர். ஸோ திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபினாப்தலின். ஸோ த செகண்ட் ஒன் இஸ் மெத்தில் ஆரஞ்ச். த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் மெத்தில் ஆரஞ்ச் இஸ் C14H14N3NaO3. This is a chemical formula for methyl orange. The solid methyl orange is dissolved in hot water and it is filtrate. Then this filtrate is used as a indicator. இது பார்க்குறச்ச ஒரு சாலிடான ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹாட் வாட்டரில் நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஃபில்ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் மெத்தில் ஆரஞ்ச் டேர்ன்ஸ் ரெட் இன் அசிடிக் சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் டேர்ன் எல்லோ இன் பேசிக் சொல்யூஷன். ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் மெத்தில் ஆரஞ்ச் இண்டிகேட்டர். The example for indicator is phenolphthalein and methyl orange. The chemical formula for phenolphthalein is C20H14O4. So, it is a colorless compound in acidic solution. So, இங்கே
மெத்தில் ஆரஞ்சோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா சி ஃபோர்டீன் ஹெச் ஃபோர்டீன் என் த்ரீ NaO3 இஸ் எ கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் மெத்தில் ஆரஞ்ச். ஸோ இங்கே ஒரு சின்ன டெமோ, அதாவது லிட்மஸ் பேப்பர் ப்ளூ அண்ட் ரெட் பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹவ் இட்ஸ் சேஞ்ச் இன் அசிடிக் சொல்யூஷன் அண்ட் பேசிக் சொல்யூஷனுங்கிறது ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ ஹியர் த ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டர்ன் ரெட் கலர் இன் அசிடிக் சொல்யூஷன் அண்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் கலர் இன் பேசிக் சொல்யூஷன். ஸோ ஒரு ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து நம்ம அசிட்டிக் சொல்யூஷனுக்குள்ளே டிப் பண்ணோம் அப்படின்னா அது ரெட் கலராக டேர்ன் ஆகும், அதாவது ப்ளூ டு ரெட் கலர் டேர்ன் ஆகும். அண்ட் தென் பேசிக் சொல்யூஷனில் நம்ம டிப் பண்ணுறச்ச எந்த சேஞ்சும் இருக்காது. அண்ட் தென் த ரெட் லிட்மஸ் பேப்பர், ரெட் லிட்மஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அசிட்டிக் சொல்யூஷனில் நம்ம டிப் பண்ணோம் அப்படின்னா நோ சேஞ்ச் இன் கலர் இன் அசிட்டிக் சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் டேர்ன் இன் டு ப்ளூ கலர் இன் பேசிக் சொல்யூஷன். அண்ட் தென் ஃபினாப்தலின்னா கலர்லெஸ் இன் அசிட்டிக் சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் டேர்ன் பிங்க் கலர் இன் பேசிக் சொல்யூஷன். அண்ட் தென் மெத்தில் ஆரஞ்ச், இட் டேர்ன்ஸ் ரெட் கலர் இன் அசிட்டிக் சொல்யூஷன் அண்ட் இட் சேஞ்ச் எல்லோ கலர் இன் பேசிக் சொல்யூஷன். பிகாஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் மோர் கலர் இன் பேசிக் மீடியம் ஸோ தே ஆர் கால் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் இண்டிகேட்டர் இன் ஃபினாப்தலின் அண்ட் மெத்தில் ஆரஞ்ச். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா? 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மூணு வீடியோஸும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தா தான் இந்த ஆசிட் அண்ட் பேசிக்ஸ் லெசன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ ரெகுலராக சேனல் வாட்ச் பண்ணுங்கள், லெசன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக வீடியோஸை பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளும் மோஸ்ட்லி 3 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும். So regularly you please try to watch this channel and give supports to teachers like me. Thank you for watching.